உலகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சின்ன சின்ன பூக்களை ஒன்றாக தொடுத்து அதை யாரையோ நினைத்து மாலையிடு. அந்த யாரோதான் தெய்வீக நிலை, ஆன்மீக நிலை. அப்படி தினம் தினம் ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வந்து சேர்கிறது நேரம் நல்ல நேரம் வழியாக. இன்றைக்கு நம்ம கூட தொடர்ந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில வரம் டாக்டர் சரவணா தேவி அம்மா வந்திருக்காங்க. வாஸ்து ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இன்னும் பல விஷயங்களை ஆழமா நமக்காக சொல்றதுக்காக. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அனுபவமா வளர்ச்சி பாதையில இருக்கீங்களா? எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவையும் சித்தர் பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்கம்மா. அம்மா, இப்ப பொதுவா நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா இப்படி கல்யாணம் நடக்கும், இந்த திசையில கல்யாணம் நடக்கும் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி கல்யாணம் நடக்குங்கிறது கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாகவோ அல்லது வாஸ்து ரீதியாகவோ வாழ்க்கையில இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும், இந்தந்த நோய்கள் நிச்சயமா உங்களுக்கு வரும், பாதுகாப்பா இருங்க. அது கண் குறித்தா இருக்கலாம், கால் குறித்தா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், உடம்புல இந்தந்த நோய்கள் வரும், பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதக ரீதியா மட்டும் இல்லாம வாஸ்து ரீதியாகவும் நம்ம இருக்கக்கூடிய வீடு, நம்ம இருக்கக்கூடிய திசை நோக்கி அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக இல்லைனாலும் நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி என்னெல்லாம் நோய்கள் எந்தெந்த மாதிரி திசைகள்ல இருந்தால் வரக்கூடும்? அதாவது அந்த மாதிரி வந்து இந்த திசைகள் பாதிக்கப்பட்டால் இந்த நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ரொம்ப தவறான விஷயம். அது மாதிரி முன்கூட்டியே சொல்லக்கூடாது. அதை முடிவு பண்ண வேண்டியது பிரபஞ்சம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து வேற மாதிரி நம்ம சொல்லலாம். என்னன்னா ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடிக்கடி குடும்ப நபர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்கு, அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டோட தென்கிழக்கு பகுதியை பார்க்கணும். தென்கிழக்கு பகுதியில என்ன இருக்கு, அந்த இடத்துல வந்து ஜன்னல் வந்து உச்சத்துல திறந்து வைக்கணும், சூரிய வெளிச்சம் 24 மணி நேரமும் வர மாதிரி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அது போலவே உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே கவனத்தை செலுத்தணும். நிச்சயமா இப்ப நமக்கு அதுக்குண்டான டைம் இது. இப்ப வந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்லயே ஆகட்டும், இப்ப நிறைய நேரம் நமக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம உடம்புக்கு என்ன உணவுகள் செட் ஆகும், என்ன உணவுகளை எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை கருத்தை கொண்டு வந்துட்டு அந்த உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில ஃபர்ஸ்ட் உணவு கரெக்ட் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து வாஸ்து கரெக்ட் பண்ணியாச்சு, அதன் பிறகு அதாவது தென்கிழக்கு சரியா இருக்கு, இருந்துமே எனக்கு வந்து இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து அப்ப அந்த கிச்சன்ல நீங்க வந்து ஜன்னல் உச்சத்துல வச்சா மட்டும் போதாத, அந்த கிச்சனை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். என்னன்னா சமையல் அறைய எப்பவுமே சுத்தப்படுத்தணும். மாதம் ஒரு முறையாவது தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தம் பண்ணி வைக்கிறது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே புதுதா வீடு கட்டுறவங்க எல்லாருமே சமையல் அறைய கொஞ்சம் நல்லா விசாலமா பெருசா அமைச்சுக்கிறது அந்த இடத்துல ஆரோக்கியத்தை மிக சிறந்த முறையில வச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே இருக்கு, இருந்துமே எனக்கு வந்து ஆரோக்கியத்துல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அப்ப அங்க வந்து வீட்டோட மொத்த எனர்ஜியும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எப்பவுமே தலைவாசல் பூஜைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை சிறந்த முறையில பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டுல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி அப்படிங்கறதுதான். இந்த காய் வந்து நம்ம வந்து ஒரு வியாழக்கிழமையில குரு ஹோரையில ஒரு தானம் கொடுக்கறது அந்த இடத்துல ஆரோக்கியத்தை மேம்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். இதை செய்யும் போது நிச்சயமா ஆரோக்கியம் மேம்படும், வீடு வாஸ்துப்படி மாறும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அப்படி நோய் வராமல் இருக்கிறதுக்கும் நோய் வந்தவங்களுக்கு என்னெல்லாம் வந்து தடைகள் இருக்குமோ அதை தீர்க்கறதுக்கு என்ன அப்படிங்கிற பரிகாரமும் நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். நான் சரஸ்வதி பேசுறேன் மேடம், சென்னிமலையில இருந்து. சரஸ்வதிமா சத்தமா பேசுங்க, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேளுங்க. நான் சென்னிமலையில இருந்து பேசுறேன் மேடம், நான் வீட்டுக்காக கேக்குறேன் மேடம். சரஸ்வதிமா சொல்லுங்க. நான் வீட்டுக்காக கேக்குறேன் மேடம். சரஸ்வதி, நீங்க வீட்டுக்காக இது கேக்குறது 3வது முறை.
மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இது வந்து போன்மே இலவசமாவே கேட்டு நீங்க சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணி உங்களோட மகனோட திருமணத்துல என்ன தடை எதனால இந்த தடை வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பழனி முருகன் வழிபாடு புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு ரெண்டுமே உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு முறை நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. நம்பிக்கையோட இறையாற்றலை வந்து நீங்க சரணாகதி அடையிறதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகும். இது போல நம்பிக்கை இல்லாம தொடர்ந்து திரும்ப திரும்ப நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இதே பதில் தான் பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால எண்ணத்தை மாத்திக்கங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ இறையாற்றல் உங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் கேணியில இருந்து மாரி சிறு பேசுறேன். மாரிமா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். டிவி வணக்கம் மேடம், தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம் நர்பாவி, நர்பாவி கேரனுக்கு கேட்கணுமா? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. இந்த பேரனுக்கு கேட்கணும். பேரனுக்கு உங்க பேச்சு உங்க ரொம்ப பிடிக்குமா, டெய்லி கேட்டுருவான். இது அவனுக்கு வந்து எல்லா திறமைகளும் படிப்புலேருந்து எல்லா திறமைகளும் இருக்கு, அதை அவனுக்கு வெளியில கொண்டு வர முடியல. பல வந்து ரொம்ப சேட்டை ரொம்ப இது, அதனால உங்களுக்கு ரொம்ப கேட்கணும்ட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா வேற கொஞ்சம் தெரிஞ்சு இருக்காங்க. அவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேரணும் ரொம்ப பிரியப்படுறான். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நிச்சயமாங்கம்மா. அதாவது பையனுக்கு இவ்வளவு வந்து திறமைகள் இருந்தும் கூட வந்து இன்னைக்கு வந்து அவனால ஷைன் பண்ண முடியல, அவனுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தோட இருக்கான் அப்படின்னா அப்பா அம்மா புரிஞ்சு இருக்கிறது தான் அது ஒரு பெரிய காரணம். இது நான் சொல்லி தெரிய வேண்டியதுல உங்களுக்கே புரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுங்க, விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி மருமகளை நீங்க மகளா நினைக்கணும். பெண்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ அங்கதான் செல்வ வளம் ஆகட்டும், நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் ஈகோ பார்க்காம உங்க மருமகளோட பேசி அவங்களை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இறையாற்றல் உங்களுக்கு உதவி பண்ணும். இதுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செவ்வாய் தோறும் ஆறு நெய்தீபம் ஏற்றி வழிபடும் போது நிச்சயமா மருமகள் நம்ம வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இறையாற்றல் அந்த நல்ல விஷயத்தை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தாழ்மை சொல்லிக்கிறேங்கம்மா. அது போலவே பேரனை வந்து வடகிழக்கு பகுதியில உட்கார வச்சு படிக்க வைங்க, வடகிழக்கு பகுதியில உட்கார வச்சு விளையாட வைங்க. இதெல்லாம் வந்து அவனுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயம். நிச்சயமா குழந்தை மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. வாழ்ந்த வளமுடன், நன்றிங்கம்மா. நன்றிமா. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் உள்ள நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வைடம் பக்கத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். ராஜேஸ்வரிமா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். ஆ, கேக்குறோம். வணக்கம் மேம். வணக்கம் மா, சொல்லுங்க. நாங்க வைடம் பக்கத்துல ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். நல்லதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு மேடம். பாதி வீடு கட்டி இருக்கோம். அப்ப பாதி கட்டுறதுக்கு எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம் மேடம். 4 வருஷமா வேலை பார்க்கவே முடியல. எல்லா பொருளும் இருந்து பண்ண முடியல. வீட்டோட வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்குமா? இந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணீங்கன்னா வீடு வந்து நிரந்தரமா நல்லபடியா கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இறையாற்றம் கொடுக்கும். அது என்ன அந்த இடத்துல இருக்குன்னு ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி அதை சரி பண்ணுங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு செய்து கொடுக்குற ஒரு இறையாற்றல்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு புதன்கிழமை தோறும் காலை 6-7 வீட்லயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் படம் வச்சு, அல்லது ராமர் பட்டாபிஷேக படம், இதை விட சிறப்பு ராமர் பட்டாபிஷேக படம் வச்சு ராமர் ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதுங்க. அப்பதான் இந்த வடமேற்கு பகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா வடமேற்கு சரி பண்ணீங்கன்னா வீடு வந்து நல்ல முறையில் கட்டிக்கு வட்டி முடிக்கக்கூடிய அமைப்பை இயற்கை கொடுக்குமா. அமைக்க முடியலன்னா வடமேற்கு அமைக்கலாமா? சிறப்பா அமைக்கலாம் சார். ஹலோ, நல்லதுங்க சார். வடமேற்கு அதாவது தென்கிழக்குல அமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா வடமேற்குல அமைக்கிறது நல்ல சால சிறந்த விஷயம் தான். சொல்லுங்க. நன்றிங்க சார்.
அடுத்த நேரத்தை பேசலாமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். சரி, நேயர்கள் வந்து வரத்துக்கு முன்னாடி, அம்மா இப்போ நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எந்த நோயுமே வரக்கூடாது அப்படின்னாலும் சரி, சின்னதாக ஒரு பரிகாரம்னா அது என்ன சொல்லுவீங்க? பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், வாஸ்துப்படி வீட்டோட கிச்சன வந்து உச்சத்துல ஜன்னல் வச்சு ஓபன் பண்ணி வைக்கணும், எப்பவுமே சுத்தமா வைக்கணும், வருடம் ஒரு முறையாவது அதுக்கு நிச்சயமா பெயிண்டிங் பண்ணணும், அந்த இடத்துல வந்து மைல்டா ஒரு மியூசிக் வந்து எப்பவுமே ஓடிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கும். அது போலவே ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி இந்த நோய்வாய்ப்படுறதுக்கும் இந்த தென்கிழக்கு பகுதிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது இந்த தென்கிழக்கு தான் இந்த ஆரோக்கியத்துல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த தென்கிழக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து அது அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்ற இந்த பகுதியை வந்து சிறப்பா வச்சுக்கிறது அந்த மொத்த குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்துற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஏற்கனவே சொன்னது போல மீன் தொட்டி அமைக்கிறதும் ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன் தொட்டி வைக்கிறதும் அந்த மீன் தொட்டியை மீன்களை அடிக்கடி பார்க்கும் பொழுதும் நம்ம மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் போது உடல் உறுப்புகள் நிச்சயமா நல்ல நிலையில ஆரோக்கியமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அப்ப மனசுதான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுது. நம்மளோட ஆரோக்கியமாகட்டும், நம்மளோட செல்வ வளமாகட்டும், நம்மளோட வாழ்க்கை முறையாகட்டும், எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட எண்ணம் தான். அப்ப அந்த இடத்துல நம்ம எண்ணத்தை கரெக்ட் பண்ணும் போது நிச்சயமா மொத்த வீடுமே வாஸ்து முறைப்படி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். அதனால தென்கிழக்கு சரி பண்ணா நிச்சயமா ஆரோக்கியம் மேம்படும், சிறந்த வாழ்க்கை வாழலாம். நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் வந்து கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன், திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டே. சொல்லுங்க. மேடம், நாங்க வந்து கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறோம், தங்கக்காய் பேசுறோம். சொல்லுங்க. உங்களுக்கு மேரேஜ் கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு. சரி, அதை பத்தி பேசலான்ட்டு தான். சரி, டேட் ஆஃப் பர்த் மேரேஜ் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதா? அந்த மாதிரி எதுவும் இல்லை மேடம், இது வரைக்கும் பார்க்கல உங்களுக்கு. ஆனால் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு. அது டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களா மேடம்? இல்லை, இது வாஸ்து நிகழ்ச்சிங்க, அதாவது திருமண தடை அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல வந்து நிச்சயமா அந்த தென்மேற்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளும் பார்க்க, அதாவது அதுல என்ன இருக்கு உங்க வீட்டோட அமைப்பு, அது வாடகை வீடா இருந்தா கூட அது என்னன்னு பார்த்து செக் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமா நல்ல முறையில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து வாடகை வீடா இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், எதனாலும் நம்ம வந்து மாத்துறோம் அப்படிங்கிற அந்த எண்ண மாற்றத்தை நமக்கு கொடுக்கறது புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு. இந்த வழிபாடு நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது வீட்டுல ஒரு போட்டோ வச்சு அதுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6:00 தீபம் ஏற்றி வழிபாடுகளை சிறப்பா பண்ணுங்க, வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நிச்சயமா அந்த இடத்துல நல்ல மாற்றம் வரும். அதன் பிறகு வந்து இந்த தென்மேற்கு பகுதி சரி பண்ணுங்க, நிச்சயமா உங்களோட தங்கைக்கு சிறந்த திருமணம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, பொதுவாகவே வீட்டில் வந்து பொண்ணுங்க வந்து பூ வச்சு போட்டெல்லாம் வச்சு நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீடுகளுக்குள்ள மகாலட்சுமியினோட யோகம், மகாலட்சுமியினோட வருகை இதெல்லாம் வேணும்னா, ஒரு குபேரனா அந்த குடும்பம் இருக்கணும்னா என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்? நிச்சயமா, அதாவது ஒரு வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்பவுமே நிரந்தரமா தங்கி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6:00 மகாலட்சுமிக்கு நெய் தெய்வம் ஏற்றி மகாலட்சுமியோட பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த பாடல்கள்லாம் வீட்டுல வந்து பாட வைக்க, அதாவது ஒரு என்ன சொல்றது, டேப் ரெக்கார்டர்ல போட்டு பாட வைக்கிறது, ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு பாட வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த வீட்டுல கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது போல மதியம் 1 to 2 ஒரு தயிர் சாதம் பாக்கெட்டும் ஒரு தண்ணீர் பாட்டலும் அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு கொடுக்கறதும் மகாலட்சுமி நம்மகிட்ட கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 8:30 கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி தந்து வீட்டுல வைக்கிறதும் மகாலட்சுமியோட அருளை நமக்கு பரிபூரணமா பெற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இந்த 3 விஷயங்களும் செய்யணும். அது போலவே ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பசுவிற்கு பச்சரிசி வெல்லம் இது ரெண்டையும் ஒரு வாழை இலையில வச்சு கொடுக்கறதும் மகாலட்சுமியோட அருளை நமக்கு பரிபூரணமா கொடுக்கறதும் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமா
மகாலட்சுமி நிரந்தரமா தம்பி தங்கி இருப்பாங்க. ஒரு கஜலட்சுமியோட படத்தை அதுவும் வீட்டுல வைக்கிறது நல்ல ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கற விஷயமா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி மாமா. இந்த மகாலட்சுமி பத்தி ஏற்கனவே நிகழ்ச்சியில பேசும்போது கூட நீங்க இந்த வெள்ளிக்கிழமைகள்ல உப்பு வாங்குறத பத்தி சொன்னீங்க. நிறைய நேரங்கள் என்ன சந்தேகம்னா, அந்த இரவு 8 மணிக்கு தான் வாங்கணுமா இல்ல அதற்கு முன்னாடி ஏதாவது நேரங்கள்ல வாங்கலாமா? ஏன்னா இப்ப இந்த லாக்டவுன்ல வந்து இது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப காலையில 6 to 7 வாங்கலாங்களா? சரிங்கம்மா, அடுத்து நம்ம நேரத்துக்கு வாங்கலாம். சரி, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரில இருந்து பேசுறேம்மா. அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க. பாண்டிச்சேரில இருந்து பேசுறேங்க. ஆ சொல்லுங்கம்மா. இங்க வீட்ல நாங்க தான் வீட்டு ஓனர், கீழே இருக்கோம். சரிங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் கீழே இருக்கேம்மா, ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கோம். வீட்டுல மேல மாடியில ஆள் இருக்கிறாங்க வாடகைக்கு. ஆனா எல்லாருமே கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்புல இருக்காங்க. பிள்ளைங்க தாய பிரிஞ்சு இருக்காங்க. நானும் கல்யாணம் பண்ணி பொண்ணு மர்மம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 போர்ஷன்ல எல்லாருமே கணவன் மனைவி தனித்தனியா இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. ஒரு அமைப்புல இருக்குமா நேற்று பார்த்த வாசல். சரிங்கம்மா, அதாவது வீட்டோட வாசல் எப்படி இருக்குன்னு பாக்கணுங்கம்மா. வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து வேறு வந்து மேற்கு பார்த்த அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது தெருக்கூத்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த வெளிப்புற வாசல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போதுதான் இந்த அபார்ட்மெண்டா இருந்தா கூட முழுமையா மொத்த குடும்பங்களும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வெளிப்புற வாஸ்து ரொம்ப மோசமா இருக்கும் போதுதான் பாதிப்புகள் இருக்கு. அதனால நிச்சயமா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த வீட்டுல என்ன வாஸ்து குறைகள் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி மாத்துங்க. இப்ப வந்து உங்களுக்கு இந்த எண்ணம் இவ்வளவு நாள் கழிச்சு வருது அப்படின்னா இயற்கை வந்து இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாராயிடுச்சு. இப்ப நீங்க சரி பண்ணா நிச்சயமா இந்த விஷயத்துல மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். அதனால வந்து வீட்டை மாத்திக்குமா. இதுக்கு உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பழனி முருகன் வழிபாடு, ராஜ அலங்கார படத்தை வச்சு நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். வீட்டை மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும். இந்த எண்ணத்தை உடனே இந்த தீபம் மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்க கூடாது. இது வந்து உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கறதுக்கும் வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கும் உள்ள பரிகாரம் இது. நிச்சயமா வீட்டை மாத்தினாலும் கரெக்ட் பண்ணிதான் அவங்க தென்மேற்கு பகுதி மாத்தினீங்கன்னா இந்த நிச்சயமா இந்த நிலை மாறும். மிக சிறப்பான எதிர்காலம் அந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. உங்களை போல இருக்கிறவங்க தான் இன்னும் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுதுன்னு தோணுது. தனக்கு குடியிருக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப நன்றிம்மா. நேயர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பர்சனலான நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கேட்கறதுங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அம்மாவுடைய ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கோம். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 8 மணிலேருந்தே நீங்கள் அவங்கள பேசலாம். அவங்க உங்களுக்கு நல்ல கைட் கொடுப்பாங்க. அம்மா, நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம்ல நேரம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நந்தகுமார் சேலமிலிருந்து பேசுகிறேன் மேடம். சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். மேம், வீட்டில் பார்த்தீங்கன்னா தொழில், திருமணம், வேலை இது மூலியமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மேடம். ஏன்னா அக்காவுக்கும் மேரேஜ் ஆகல, எனக்கும் மேரேஜ் ஆகல. சரிங்க தம்பி, சொல்லுங்க. இப்போ அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 31 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் மேரேஜே ஆகல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் மேம். வேலையில வந்து ஒரு நிரந்தரமான வேலை அமைய மாட்டேங்குது. அதாவது நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு 2 பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். இந்த 2 பகுதிகளையும் சரி பண்ணும் பொழுது நிச்சயமா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆகட்டும், தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆகட்டும் மிகப்பெரிய மாற்றம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு எதனால சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தடைபட்டிருக்கு. வரவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் ஒரு வரவு, மருமகள் ஒரு வரவு, இந்த ரெண்டு எல்லாம் மொத்த பணம் ஒரு வரவு, இந்த 3 வரவுகள்லயும் ஒரு தடை இருக்கு அப்படின்னா உங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியை சரி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வரும். உங்களோட ஜாதக அமைப்புலயும் அது மாதிரி இருந்தாலுமே நீங்க பிறந்த நேரத்தை நிச்சயமா மாற்ற முடியாது. அந்த கட்டத்தை மாற்றத்துக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்ப கட்டம் எப்படி இருந்தாலும் கட்டணத்தை மாற்றி வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஒரு விதியை மதியால வென்ற ஒரு விஷயம். அதனால வந்து இதை மாத்திக்குங்க. என்னன்னு செக் பண்ணி மாத்தறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமா கிடைக்கும். திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு துணை நிற்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து வீட்டை ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி.
ரொம்ப நன்றி சார். அடுத்து நேற்று பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் இல்லை நேரம். வணக்கம். வணக்கம்மா. டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, உங்க சத்தமாக பேசுங்க, உங்களுடைய கேள்வியை அவங்ககிட்ட கேளுங்க. ஆ சரி கேளுங்கம்மா. ஆ வணக்கம் மேடம். வணக்கம்மா சொல்லுங்க. நற்பவி 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 மேடம். நற்பவி 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 சொல்லுங்க மேடம். எங்களுக்கு வந்து வீடு வந்து முன்னாடி பின்னாடி இடம் போட்டு முன்னாடி வீடு எடுத்திருக்கேன் மேடம். சரிங்கம்மா. அது வந்து பின்னாடி வீடு எடுக்கணும்னா நம்ம முன்னாடி இருக்கிற வீடை விட கொஞ்சம் வசதியா இருக்கணுமா, அந்த மட்டத்துக்கு எடுக்கலாமா மேடம்? ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை வந்து மொத்த இடத்தையும் வந்து மெஷர் பண்ணி அது வந்து எப்படி இப்ப கட்டி இருக்கீங்க, இப்ப கட்டி இருக்கிற வீட்டுல வந்து வடக்குல கிழக்குல காலி இடங்கள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி பாத்துட்டுதான் ஒரே மட்டமாவே இருக்கலாம், அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா ரொம்ப பழைய வாழ்க்கை வந்து இந்த வீடு வந்து ரொம்ப பள்ளமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டை கொஞ்சம் உயரமா அமைச்சுக்கிறதும் நல்ல விஷயமா தான் இருக்கும். அது வந்து ஒரு வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையாவது கூப்பிட்டு அதை பார்த்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு எடுங்கம்மா. எப்பவுமே ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா ஒரு வாஸ்து நிபுணரோட ஆலோசனை நிச்சயமா தேவை. எப்படி ஒரு திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் ஒரு ஜோதிடர் வந்து ஆலோசனை பண்றீங்களோ அது மாதிரி வீடு கட்டும் போது ஒரு வாஸ்து நிபுணரோட ஆலோசனை அந்த இடத்துல நிச்சயமா தேவை. ஏன்னா அங்கதான் நம்மளோட விதி விளையாடும். அப்ப வந்து ஒரு தவறா வீட்டை கட்டிட்டு அதனால பல கஷ்டங்கள் பட்டுட்டு அதன் பிறகு வந்து வீட்டை இடிச்சு கட்டுறது நல்ல விஷயம் நிச்சயமா கிடையாது. அதனால பல லட்சங்கள் போட்டு வீடு நம்ம கட்டும் பொழுது சில ஆயிரங்கள் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது. அப்ப அது போல நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி சிறப்பா வீட்டை கட்டி நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுதான் புத்திசாலித்தனம். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நேற்று பேசலாம். வணக்கம், நேரம் நேரம். ஹலோ. வணக்கம்மா, யாரேங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாதேவி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இது வந்து வாஸ்து நிகழ்ச்சி, நீங்க உங்களை டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா வந்து அம்மா பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வீட்டுல என்ன பிரச்சனை அல்லது வீடு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, என்ன பிரச்சனையோ அதை கேளுங்க. இது வருமானம் இல்லைங்களா? கரண்ட் சென்ற பட்டா கையில கூட இருக்க மாட்டேங்குது. வாடகை வீடு வாடகை வீடு. சரிங்கம்மா, வீட்டை மாத்திக்குங்கம்மா. சொந்த வீடா இருந்தா இடிச்சு சரி பண்ணணும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபம், வீட்டை மாத்துங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இதுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கு தீபம் ஏற்றி அம்பாளு கிட்ட சரணாகதி அடைங்க. நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த கட்டம் வரும். பணம் வரலையே வரலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்காதுங்க. ஏற்கனவே சொன்னது போல 21 நாள் 21 முறை மஞ்சள் கலர் பேப்பர்ல சிகப்பு கலர் பேனா இங்குல இங்குள்ள பேனால நான் செல்வ வளத்துடன் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாசகங்களை பாசிட்டிவா எழுத ஆரம்பிங்க. நிச்சயமா இயற்கையும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். அது எழுதும் போது பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் சொல்லுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வருமா, வீட்டை மாத்திக்கங்க. நல்லது, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி மாமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி. வர 22ஆம் தேதி வாஸ்து நாள். நிறைய பேர் அந்த நாளில் வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுக்கான வேலைப்பாடுகள் தொடங்கலாமா, அல்லது அது எப்போவுமே அந்த வாஸ்து நாளில் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு கருத்து இருக்கு. அது ஏற்கனவே நீங்க நிகழ்ச்சியில சொன்னாலும் கூட அந்த கேள்வி கேட்டிருக்காங்கம்மா. நிச்சயமா 21ஆம் தேதி பண்றது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற ஒரு விஷயம், நல்ல எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்கற ஒரு அமைப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு நாளு, நியூமராலஜிலேயே நல்ல டேட் வருது. அதனால வந்து அந்த நாளை பயன்படுத்திக்கங்க. சனிக்கிழமை வர்ற இந்த 22ஆம் தேதி வர்ற இந்த வாஸ்து நாளை தவிர்க்கிறது நல்ல விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து நாள்ல வீடுகள் அமைக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றது நம்மளோட வாஸ்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க விஷயம். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமையும் எல்லாரும் யாரெல்லாம் 22ஆம் தேதி வாஸ்து பூஜை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எந்த குழப்பமும் வேண்டாம். வெள்ளிக்கிழமை காலையில 6-7 போடுங்க. நல்லபடியா வீடு சிறப்பா நீங்க குறித்த காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு மிக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். வாஸ்துபடி வீடு அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் திருச்சில இருந்து. வணக்கம்மா சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். ஹலோ ஹலோ. அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேக்கலாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க.
அம்மா ஏற்கனவே உங்கள்ட்ட திருமணத்துக்காக கேட்டிருந்தேன், நீங்க பழனி முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செய்ய சொன்னீங்க. சரிங்கம்மா, அது நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன்மா, ஒரு 7-8 வாரமா செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது மேடம். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹெல்த் நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? உங்க வீட்டோட தென்கிழக்குல உள்ள கிச்சனை வந்து சுத்தமா வச்சிருக்கணுங்கம்மா. சரிங்கம்மா. வீட்டுல பாத்திரம் எல்லாம் நைட்ல சிங்க்ல போட்டு வைப்பீங்களா? இல்ல மேடம், அப்படி கிடையாது மேடம். ஒண்ணுக்கான எல்லாம் கிளீன் பண்ணுவேன். கிளீன் பண்ணுவீங்களா? அதாவது கிச்சன் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவீங்க? கிச்சன் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவோம் மேடம். இல்லம்மா, வீட்டு கிச்சன்ல அடுக்கி வச்சிருக்கீங்களா மளிகை சாமான்கள் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். மளிகை சாமான் அது வீட் நாங்க வாடகை வீட்டுக்கு வந்து இப்பதான் வந்து 2 மாசம் ஆகுது மேடம். மளிகை ரொம்ப நாள் பயன்படுத்தாத வச்சிருக்கிறோம் சமையல் பொருட்கள் எல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், எதிர்மறை ஆற்றல்களை குறைக்கிற ஒரு விஷயமா. அதே மாதிரி உங்களோட சமையல் அறை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டுல இருக்கிற அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற அமைப்புல இருக்கிற வீட்டுக்கு போங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மஞ்சள் பூசணிய வியாழக்கிழமை அன்னைக்கு கோவில்ல தானமா கொடுங்க. இந்த வீட்லயே பக்கத்துல யாருக்காவது தானம் கொடுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். ரொம்ப நன்றிம்மா. நாமும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் அடிக்கடிக்கு நகர்த்தி வச்சாலே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அம்மா, நீங்க சென்னை காஞ்சிபுரம் தவிர எந்தெந்த பகுதிகளுக்கு போறீங்க, எந்தெந்த மாதிரி நேயர்களை சந்திக்கிறீங்க? சென்னை எல்லா ஊர்கள்லயுமே இப்ப வந்து டைரக்ட் விசிட் ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லா ஊர்களுக்குமே டைரக்ட் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். அது போலவே இப்ப நீங்க நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க, 8 மணில இருந்து நான் வந்து ஒவ்வொரு போன் காலும் அட்டன் பண்றதா, நிச்சயமா அது சாத்தியப்படாத விஷயம். அதாவது அதுக்கு வந்து கால் பண்ணி யாரெல்லாம் எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்களோ அவங்க வந்து போன் பண்ணி முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட பேசலாம். நிச்சயமா அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. இலவசமா எப்பவுமே எதையுமே எதிர்பார்க்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நம்மள பின்னோக்கி கொண்டு போற விஷயம் இலவசம் அப்படிங்கிற வந்து. அதனால வந்து 8 மணிக்கு மேல நீங்க வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட நிச்சயமா பேசலாம். வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்லயோ இல்ல போன்லயோ உங்களுக்கு அதுக்கு உண்டான டைம் குறிச்சு கொடுப்பாங்க ஆபீஸ்ல இருக்கவங்க. அதனால வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் அனந்தம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா ஸ்கைப் வழியா எங்களுக்காக வந்ததுக்கு.